ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வவுனியா போயிட்டு வந்த அடுத்த பகுதியை தான் போடுறோம். பார்ட் டூ என்று சொன்னால், அது நிறைய வீடியோ இங்கே இன்னொரு வீட்டை வந்தாங்க, எங்கள் தங்கச்சி வீட்டை. அப்போ அதையும் சேர்த்து போட்டோம்னு சொன்னால் வீடியோ லென்த் ஆயிரும். அதால் நான் பிரித்து போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். அவங்களோட இடத்துக்கு பேர் என்னென்னு சொன்னால் நொச்சி மோட்டை. ஏன்னா வவுனியாவில் நொச்சி மோட்டை என்ற இடத்துல தான் நவே இருக்கிறோம். இவையே வந்து தாண்டி குளம். என்ன இவே தாண்டி குளமா? இப்போ வந்து நாங்கள் நொச்சி மோட்டையை நோக்கி ஆட்டோவில் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து வத்தலை தூரம் மாதிரி இருக்குமா? ஹொட்டேனா வத்தலை மாதிரி இப்போ நாங்கள் போகிறது உங்களோட அக்கா விட்டே இருந்து போகிறது அப்படி வேறுமா? இல்லை என்ன சரி குறைய குறைய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டு இருக்கோம். நல்ல நல்ல வீடுகள் இருக்குது பாருங்கள். போகிற வழியில எல்லாம் நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் நல்ல அழகாக கட்டி கட்டி இருக்குது. ஆனால் வெறும் வளவுகளும் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது. தென்னந்தோட்டங்கள் தோட்டங்கள்லாம் கூட தென்னந்தோட்டம் அப்படியெல்லாம் இருக்கு. என்ன வாழைத்தோட்டம், வயல்வெளி, நெல்லுகள் விதைக்கிறாங்க, மரக்கறிகள் எல்லாம் விதைப்பினம் நினைக்கிறேன். அதுகள் எல்லாம் இருக்குது. நிலம் எல்லாம் உழுது விட்டுருக்கு. என்ன இந்த பதப்படுத்தி மண்ணை பதப்படுத்தி உழுது விட்டுருக்கீனம் இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொருத்தட்ட காணிகள் போல இருந்தால் இதெல்லாம் தோட்டங்களுக்கோ இல்லை வீடு கட்டுறதுலையும் இல்லை வடிவாக தூண் போட்டு அப்படியே கம்பி கட்டி வச்சுருக்கீனம் அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே பாருங்கள், இது நாங்கள் போகிற வழியில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமி கேம்ப் இருக்கு. என்ன ஐயோ, அதனால் பெரிய கேம்ப், அது ஒரு பெரிய தேசம் பிடிச்சிருக்கேன் அப்படி ஆமி கேம்புக்கு. அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்குது பாருங்க, நல்ல மரங்கள், அந்த தேக்கங்க குட்டங்கா மரம்னு சொல்லுவோம். நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் முடியாது சாப்பிட்றேங்க, ஸ்கூல் வளவில் நிற்கிது. அந்த மரம் எல்லாம் நிறைய இருக்குது, நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் முன்னுக்கு வச்சு அப்படியே போகுது போகுது. கணக்கே இல்லை அவ்வளோ தூரம் பாருங்கள், ஃபுல்லாக ஆமி கேம்ப் தான். அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே போய்கொண்டிருக்குது பாருங்கள். இது வந்து முன் வாசல் நல்லா செஞ்சுருக்குறாங்க. அது வந்து கருங்கல் ஆகிவிட்டு அது கட்டியிருக்கிறது முன்னுக்கு, அந்த மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே போகுது பாருங்கள், ஃபுல்லாக ஆமி கேம் தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமி கேம் கடந்து போனோன்னு எங்களோட தம்பியிட மனசு வந்துட்டா. அப்படியே நாங்கள் அவள் முன்னுக்கு ஸ்கூட்டியில் போய்கொண்டிருந்தவா, நாங்கள் பின்னால் ஆட்டோவில் அப்படியே அவரை விட்ட வந்துட்டோம். இது பாருங்கள், அவர வீட்டில் நல்ல கொய்யா மரம் பாருங்கள். இது ஃபேஷன் ஃப்ரூட்டு. என்ன விட்டு இது? ஆமாம் ஆமாம், ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெத்திலை மரம் பாருங்கள், எப்படி பெருசாக இருக்குது. வெத்திலை மரம், ஆமாம், வெத்திலை கொடி, சாரி மரம் இல்லை கொடி, வெத்திலை கொடி அப்படியே படர்ந்துருக்கு. மன்னிக்கவும், மரம் இல்லை கொடி, வெத்திலை கொடி அப்படியே படர்ந்துருக்கு. இங்கே வெத்தில எவ்வளோ ஒரு வெத்தில? பத்து ரூபா, 20 ரூபா போடுவினோம். அங்கே பார்த்தீங்கன்னு சும்மா பிடிங்கி சாப்பிடலாம். நினைக்கிறேன் நாங்கள் தோட்டங்களை கொடுப்பினோம்னு சொல்லி, கடையில் கொடுப்பினோம்னு சொல்லி, சாரி குடுப்பினோம். என்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்பையில், இங்கே வந்து ரம்பையில் நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குவோம். இங்கே பாருங்கள், அவங்கள விட்டு எவ்வளோ பெரிய ரம்ப மர தோட்டமே இருக்குதுன்னு சொல்லி. சமைக்கும் போது டக்குன்னு பிடிங்கி சமைச்சிக்கலாமா? என்ன ஆமாம், நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு கொடுத்து தான் வாங்கணும் கருவேப்பிலை கட்டோட. இது தேசிக்கா மரம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பாக்கு மரம் பாருங்கள், பாக்கு மரம் இருக்குது. இந்த இதில் பாக்கு காய்ச்சி பழுத்தும் இருக்குது. நினைக்கிறேன் சிலது பிடுங்கிட்டினம் போல். இது இங்கால மணி வாழை. இது இது என்ன மரம் ஊட்டுது? இந்த சிவப்பு சிவப்பு பூ மாதிரி இருக்குது, அது ஒரு பூ மரம். இது நார்த்தங்க தானே? எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. இங்க இதெல்லாம் காசுக்கு தான் வாங்கணும் பாருங்க. அங்க எவ்வளவு கையில புடுங்குற தூரத்துல இருக்குது. ஆமா, வெயில் டைம்ல எல்லாம் நல்லா நாங்க புடுங்கி ஜூஸ் கரைச்சி குடிக்க நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியே நாங்க போய்கொண்டிருக்கிறோம் வேண்ட வீட்டை. இதெல்லாம் வேகம் இந்த வேலி அடைக்கிறதுக்கு தூணுகள் போட்டு வச்சிருக்கீனா, இன்னும் வேலை முடியலை வேண்ட வீட்டு வேலை. எங்களெல்லாம் தோட்டங்கள் அம்மா வேண்ட தோட்டத்துக்கு இருக்குது. இது வந்து ஆலமரம். இது இது மாலமரம், இது பாலமரம். பாலமரம், பாலப்பழமரம், சாரி சாரி. ஆமாம், சொன்னேன் இதில் வந்து அந்த பாலப்பழம் வரும், அது சாப்பிடணும். நாங்கள் போன டைம் அது சீசன் இல்லை, இல்லாட்டிக்கு பிடிங்கன்னு வந்திருப்போமே. பாலப்பழம் மரம் அது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இங்கெல்லாம் இந்த காணிகள் இருக்குது. அது எல்லாமே அவன்ற பெரியப்பா சித்தி மேலே அவன்ற காணிகள் தான். நான் தோட்டம் செய்கிற காணிகள்லாம் நாங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் இருக்குது பாருங்கள். யார்கிட்ட கண்ணுக்கெல்லாம் தெரியுது மயில்?
அந்த பாருங்க மயில். நாங்கள் அங்கே விட அக்கா விட்ட பார்க்கும்போது மயிலை காணவே கிடைக்கல. ஆனால் இவ சத்தம் மட்டும்தான் எங்கள்ட காதில் கேட்டது. நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டும் பார்க்க முடியலை. என்ன தம்பி, ஆனால் இங்கே பிரசாதத்தை விட்டு பார்த்துட்டீங்க என்ன? இங்கே வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சிட்டு மயில். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமாடெல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்கணும், அதில் தான் மயிலும் வந்து நிற்கிறது. வந்தால் பாருங்க தெரிஞ்சு வந்து அது நடந்து நடந்து தெரியுது, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், காலெல்லாம் நடக்குது. ஆனால் அது தோகை விரிக்கிறது மட்டும் எங்களால் பார்க்கலாம் போயிட்டு. இது என்ன மரக்கண்டு யூட்டுது, இது பூக்கண்டு? இன்னும் பேர் சொன்னவள், இது நாங்கள் முந்தி ஊரில் வீட்டில் வைக்கிறது. ஆமாம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்கடை பிள்ளைகள் பாருங்க. நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் இது மறக்க முடியாதுன்னு அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். யாரெல்லாம் அப்படி விளையாடுனீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சின்ன வயசில் நாங்கள் மண்ணில் புட்டு அவிக்கிறது, ரொட்டி சுடுறது, அப்படியெல்லாம் நாங்கள் விளையாடுறது தானே. அதே மாதிரி வந்து ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கணுமா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போத்த பிள்ளைகள்லாம் ஒரே ஃபோன், டிவி, என்ன அப்படியெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இப்படி விளையாடினா தான் நல்ல. இப்படி மண்ணுகளில் விளையாடி இப்படி வளர்ந்தாக்கள் தான் நாங்கள். அதை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. இங்கே இவரும் இவர் லட்டு செய்கிறாராம், இவர் லட்டு செய்கிறார், அவர் ரொட்டி சுடுறார். அப்படியே மறுபடியும் நான் அந்த நார்த்தங்காயிலேயே எனக்கு ஒரு கண் நல்லா இருக்குது, கரைச்சி குடிக்க சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என் மகனும் வந்து எங்கே போகிறோம்? ஆமா, குளம் பார்க்க போறோம். அங்க ஒரு குளம் இருக்காம் அது பார்க்கணுமென்று ஆசையா நானும் மகனும் போய்கொண்டு இருக்கிறோம். அதோட பேர் பிரசாத். மூன்று பேரும் போனோம். என்ன இதெல்லாம் மழை வந்தா இந்த இடத்துல தண்ணி வருமாம், இதால இந்த தண்ணி பாயுமாம், அதை துறந்து விடுறதாம். அந்த நாங்க அங்க பார்த்த மாதிரி தான் தோட்டங்களுக்கு துறந்து விடுறதாம். அந்த அந்த இந்த பக்கத்தால தண்ணி போகுமாம். அப்படியே அதையெல்லாம் பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு நாங்க இனி அங்க எங்க போறோம்? குளத்தை நோக்கி போகிறோம். ஆமாம், அது குளத்துக்கு போகுதலே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இயற்கை காட்சிகள் இப்படி பார்க்கவதெல்லாம். ஆமாம், காடு இல்ல குளம், இது வந்து கோயில். இது காடு இல்லையா ஐயா, இது கோயில். இது ஒரு கோயிலாம், இது ஒரு கோயில். இங்கால வந்து குளம், இந்த இங்கால பக்கத்துல மரங்கள். ஆமா, மழை வரும்போது அந்த கோயில் இருக்கு, அந்த கட்டு இருக்கு தானே, அந்த கட்டு தெரியுது. அந்த கட்டோட தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி இந்த பக்கத்தால அப்படியே இங்கால வடிஞ்சிருமா, நிக்காதான். ஆமாம், இதெல்லாம் பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியெல்லாம் பார்க்க கிடைக்காது எங்களுக்கு. இங்கே எல்லாம் வீடுகள்லாம், குட்டி குட்டி வீடுகள்லாம் நீங்கள். ஆனால் இப்படி இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கணுமென்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் அங்கால பக்கம் தான் போகணும். நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே நான் ஆசையாக இருக்குது பார்க்க. இப்போ நாங்கள் குளத்தை நோக்கி போகிறோமே தம்பி. அப்படி பாருங்கள், நல்லா அழகழகான மரங்கள் எல்லாம் நிற்கிது பாருங்க உள்ளுக்கு. என்ன அப்படியே நாங்கள் போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலாம் இது, இது கோயில். ஆமாம், இந்த கோயில், அது இந்த கோயில்ட மண்டபம், அந்த கோயில்ட பொருட்கள் சாமான்கள் வைக்கிறதுக்கண்டு இந்த பக்கத்தில் கட்டியிருக்காம் இது. அதோட நேராக போகத்தான் குளம் பருகுது. இப்போ நாங்கள் குளத்தை நோக்கி நடந்து போவோம். ஹாய், இங்க பாருங்க, இதே நாங்கெல்லாம் ஒரே இனம். பாய் அம்மா, அடுங்க, நான் பாய் சொல்கிறேன். பாய் 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 சொல்லுங்கள். பாய். இப்போ பாருங்க, அந்த குளம் வந்துட்டு பாருங்க. அப்படியே நேராக நடந்து போக குளம் தான் இருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்த பக்கமெல்லாம் மழை வந்துச்சுன்னு சொன்னால் இங்கெல்லாம் தண்ணி வருமா. இப்போ மழை இல்லாதாலும் கொஞ்சம் வத்தி இருக்குது. அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கோம். நல்லா அழகாக இருக்குது பார்க்க, குளத்தை பார்க்க. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி, அங்கால போக போகத்தான் கூட தண்ணி. அப்படியே அந்த பக்கமெல்லாம் தண்ணி, மழை இல்லாதால வத்தி இருக்கா. அந்த நீங்கள் வரையில தானே என்ன தங்கச்சியோட நீங்கள் நின்று, நானும் தம்பியும் பிரசாவும் தான் போனாங்க. இது பாருங்க பனைமரம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் இருந்து தான் தண்ணி இருக்குது. அங்கால பக்கமெல்லாம் மழை இல்லைத்தானே, அதால் வத்தி இருக்கு. மழை வரும்போது இன்னும் கூடுமா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பக்கம் பாருங்கள். இது வந்து அந்த லோக்கல் மங்குஸ்தான் அஞ்சு விட்டிங்க பாருங்கள். இது வந்து அந்த நாங்கள் மங்குஸ்தான் பழம் சாப்பிடுவோம் வாங்கி. ஆமாம், அது உள்ளூர் மங்குஸ்தான் அப்படின்னு சொல்லி நம்பர் டூ. அப்போ அதில் வந்து நானும் பிரசாதம் பிடிக்கணும் பாருங்கள். நான் பிடிக்கல, பிரசாதம் பாஞ்சு பிடிக்கிறதா இருந்துச்சு. அதில் பிடுங்கும்போது அவருக்கு ஸ்லிப் ஆச்சு, பாஞ்சிட்டாடா கண்டு என்ன பாருங்க. அது நல்ல ஒரு டேஸ்டாக இருந்துச்சு. அது எப்படியாவது சாப்பிட்டு பார்க்கணும். பழம் தானே நல்லா இருக்குமா, அந்த காயாக இருக்கும்போது கொஞ்சம் கசக்குமா. நாங்களுக்கு காய் தான் கிடைச்சிது, பழம் கிடைக்கல. அதில் நினைக்கிற ஆக்கள் பொடியங்கள் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்ருப்பாங்க, அதில் விளையாடுற ஆக்கள் எல்லாம். காய் தான் கிடைச்சிது. இந்த பாருங்கள் பிடுங்கி அந்த ஒரு பாஞ்சல் சிரிச்சு சிரிச்சு ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே. ஆமாம், அப்படி ரெண்டு பிடுங்கிட்டு நாங்கள் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஆமா அத புடிங்கியாச்சு பாருங்க, பாஞ்சு பாஞ்சு புடுங்கி வந்துட்டோம். அப்படியே பூச்சி ஒன்றும் இருக்காது தம்பி, இது ஆக்கள் நடக்கணும் தானே, பூச்சி ஒன்றும் இருக்காது. இப்போ பாருங்க, அதை விட்டக்க எங்களுக்கு விட்டப்பட மாட்டேன்னு சொல்லிச்சு. என்ன சொன்னால் அந்த காய் தானே வைரமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி விட்டச்சு. அதை பார்த்து சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் கசந்துச்சுது, அதோட வச்சுட்டு போயிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே குளம் தான் பாருங்க, அப்படியே நேராக குளம் இருக்குது. ஏரி மாதிரி இல்லை, இல்லை குளமா இது, அந்த மழை தண்ணி இல்லாதால இப்படி கொஞ்சம் வத்தி இருக்குதா. ஓ, மழை இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்குமா, அது கீழெல்லாம் உட்காந்துருக்கீன மக்கள் ஃபோன் பார்த்துக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்கீன. ஆமாம், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க, கூழாம்பழம் மரம். நாங்கள் சின்ன வயசில் சாப்பிடுவோம். நீ பாருங்க, இதுதான் கூழாம்பழம் மரம். நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது பிடிங்கி பிடிங்கி சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த கூழாம்பழம் மரம் தான் இது. ஓகே, இப்படி இருக்கு பாருங்க. அந்த இலையே சாப்பிட்றா? இலையும் சாப்பிட்ற இல்லை, இதில் கூழாம்பழம் வரும், அதில் இப்படி கோது மாதிரி வரும், அதை உடைச்சிட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது சீசன் இல்லை, சீசன் டைமில் தான் இதில் வரும். அந்த டைம் யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்க, நாங்க போய் கொண்டிருக்கோம். இந்த கூழாம்பழம் மரம் ஜூட்டுக்கு ஞாபகம் இருக்கு தானே? பெரிய ஓயில சாப்பிட்டோம். ஆமா, பெரிய ஓயில இருக்கு பெரிய கூழாம்பழம் மரம். என்ன இது வந்து எறும்பு புத்து, நாங்க பார்த்து அதை பயந்துட்டோம் முதல்ல, என்ன பாம்புட இதோ அப்படின்னு சொல்லி. ஆனா அது அந்த பெரிய பெரிய கட்டெரும்புகள் இருக்கிற அந்த புத்து தானாம் அது, மண் செம்மண் செம், அது அது பெருசாயிருமே அப்படி ஓட்ட போடும்போது. அப்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இது பாருங்க, இந்த சூரியன் மறைகிற நேரம் இயற்கை காட்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும், தூண்டில் போட்டு எல்லாரும் அப்படியே தொங்கல் மட்டும், லேடிஸ்ல இருந்து பாய்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் தூண்டில் போட்டு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கால அதுல எங்கட மகனுக்கு வாசம் வந்துட்டு பாருங்க, தூண்டில் போட்டு அவரோட மீன் பிடிச்சாரு, அது வேற. ஆமா, அதுல எவ்வளவு பேர் தூண்டில் போட்டு கொண்டு நிக்கின்னு அவருக்கு மாட்டையில இவருக்கு ஒரு மீன் மாட்டுச்சு பாருங்க. அதுல அதுல போட்டோ எடுக்கல டக்குன்னு மாட்டுப்பட்டுட்டு எடுப்பாரு. இந்த முதல் வச்சு கொண்டிருக்க ரெண்டு தரம் மீன் வந்துச்சு, வந்து வந்துட்டு அது ஓடிட்டுது. இவர் எடுக்கல, அது டக்குன்னு எடுத்தோன்னா அது ஓடிட்டுது. நாங்க நினைக்கவே இல்லை இவருக்கு தூண்டில்ல மீன் படுமே. இந்த அக்கா எல்லாம் போட்டுக்கொண்டா அவக்கெல்லாம் கரை நேரம் பிடிபடையில மீன், ஆனால் இவர் பிடிச்சிட்டார் டக்குன்னு சொல்லி. நாங்கள் அங்கே அந்த தாமரை அந்த இது மொட்டை எடுக்க அங்கே நானும் பிரசாதம் போன டைம் இவருக்கு பிடிபட்டு டக்குண்டு. ஆமா பாருங்க, இவர் பிடிப்பாரு, பிடிச்சோட இவருக்கு பெரிய சந்தோஷமா போயிட்டேன். ஆமா, இது பாருங்க தாமரை இது பிடுங்குற எனக்கு பயமா இருந்துச்சு. பிரசாதம் வாங்க இதுக்குள்ள சேறு மாதிரி இருக்கும், அந்த கொடி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா சீச்சி ஒன்று இல்லைன்னா பயப்படாம அப்படியே போய். நீங்க இறங்குவீங்களா அப்படி? ஆமா, இவர் பாருங்க, இவர் புழுவுறாரு தான் மீன் பிடிக்கிறாராம், தூண்டில் போட்டிருக்காராம் உங்களுக்கு எல்லாம் சொல்றாராம். என்ன இது பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சொல்லுங்க, இது அந்த தாமரை, அந்த தாமரை இதுல எடுத்தது என்ன பேருன்னு சொன்னவள, என்ன பேர் சொன்னவள், என்னது உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு அது வருது இல்லை. ஆனால் இது சாப்பிட்றேன்ட்டு தெரியும், அந்த சைட்டெல்லாம் வருமாம். இப்போ மழை இல்லாத்தால இல்லைன்னா நடந்து போயிருந்தா அந்த சைட் இது புடுங்கிருக்கலாமா, அந்த தாமரை கச்சான். ஆமாம் அது, ஆனால் எங்களோட மகன் வந்து நடக்க மாட்டேன்ட்டார், அதுக்கு அந்த கொஞ்சம் தண்ணிக்குள்ள வர்றவங்க பயப்பட வலிக்கிட்டார், சேறு மாதிரி தண்ணிக்குள்ள நடக்கணும் கொண்டு ரொம்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் குளறி கொண்டு வரவும் அப்போ சரி வாங்க வந்த வழியாகவே திரும்பி போகும்னு வந்துட்டு. ஆனால் இவர் மீன் தூண்டில் மீன் பிடிக்க போகிறார் பாருங்க, போட்டு வச்சுக்கொண்டு முதல் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்துட்டு ஓடிட்டு, செகண்ட் டைமும் வந்துட்டு ஓடிட்டு. ஆனா அதுக்கப்புறம் இவர் முதல் என்ன நடந்து தெரியுமா, இவர் அந்த புழுவை போடாம பிடிச்சு கொண்டுட்டவர் தூண்டில போட்டு. ஆமா, அதான் நண்பர்களே, இவர் இவ்வளவு நேரம் இவருக்கு மீன் மாட்டே இல்லை. அதுக்கப்புறம் பிரசாதம் தான் சொல்லிச்சு, இப்படி போட்டா பிடிக்கல அது ஜனகன், அது இந்த இது போட்டுத்தான் அந்த புழுவை அந்த கம்பியில குத்தி தான் போட்டு பிடிக்கணும். அந்த தம்பி வந்து போட்டு கொடுப்பாரு பாருங்க. ஓ, அந்தந்த அவங்க சிரட்டையில் அது பிடிச்சி வச்சுருந்தவி அந்த, அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து அந்த போடுற பாருங்க, அதில் அந்த தூண்டில் முன்னுக்கு கொலை விடுறதா அந்த புழுவை. ஆ, விழுங்கி அது அந்த கம்பி குத்திடும் அதில். ஆமாம், இந்த பாருங்க அந்த அண்ணா போடுறார் அந்த தூண்டில் கொழுவுறாரு என்ன புழுவை, கொழுவியாச்சு. அப்போ அந்த தூண்டிலுக்கு இந்த புழு இரையா போகுது, சாரி அந்த மீனுக்கு இந்த புழு இரையா போய் கடைசியாக மீன் எங்களுக்கு இரையாகுது, அப்படித்தானே? அதுதான் இந்த பாருங்க, இந்த சிரட்டையில்
இந்த சிரட்டையில் இந்த புழுக்கள் வச்சிருக்கணும். ஆமாம், இதை அந்த தூண்டில் கொழுவி போட்டு அதை போட்டோன்னா பிடிபடுது மீன். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார் பிடிக்கிறதுக்கு. அப்படி பாருங்கள், இந்த இது மூன்றாம் தரம் போடுறேன், ரெண்டு தரம் அதை அந்த இதை கடிச்சு கடிச்சு ஓடிட்டு டக்கண்டு இந்த பாருங்க மூன்றாம் தரம் பிடிச்சிட்டார் இவர். இந்த மீன் தான் இவர் இருந்தால் இந்த பாருங்க இவர் தூண்டில் மாட்டின மீன் தான். அவருக்கு பெரிய புழு, அம்மா ஓடியாங்க வீடியோடுங்க வீடியோடு, நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அது பிடிபட்டுட்டு. இந்த பாருங்க இந்த மீன் தான் இந்த மகன் பிடிச்சார் தூண்டில் போட்டு. எப்படி இருக்கு, பெருசாத்தான் மாட்டி இருக்கு, அந்த ஒட்டி மீன் மாதிரி இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்க்கும் போது. எங்க விட்டு புழுத்தை பாருங்க, அவரு பெரிய சந்தோஷம், அவ்வளோ பேர் நின்றவி அவைக்கு மாட்டில்லை இவருக்கு மாட்டிச்சு மீன். பொறுமசாலியெல்லாம் பிடிக்கலாம். இந்த வருங்க பிடிச்சிட்டாரு அவர், நானும் பிடிச்சிட்டேன், நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன், நானும் மீன் பிடிச்சிட்டேன் மீன் பிடிச்சிட்டு. அவள் அந்த பிறகு நாங்கள் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த மீனை. அப்படியே அவளுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அவைக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வார வந்த பாருங்க அவைக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நீளத்துக்கு வந்து பாருங்க, உங்கள் தொங்கல் மட்டும் குழந்தை ஆக்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் நிற்கணும். சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து உடனே பிடிச்சி கொண்டு போயினேன். நாங்கள் சும்மா ஒன்று தான் எங்களுக்கு இதில் மாட்டிச்சுது, ஆனால் வரும்போது அந்த அக்கா வாக்கள்லாம் பார்த்தா நிறைய மீன் பிடிச்சி கொண்டு வந்துச்சு. நம்ம ஒரு நாலஞ்சு மீன் இப்போத்தேக்கு காலத்தில் நாங்கள் கடையில் போய் மீன் வாங்க போனோம்னு சொன்னால் அரை கிலோ மீன் 1000 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சோம்னு சொன்னால் சும்மா வடிவை சமைச்சிடலாம் என்ன. ஆமாம், அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சார், இது பாருங்கள், இதுதான் அந்த தண்ணி திறந்து விடுற இடம். நாங்கள் முதல் எங்களோட பார்ட் 1 வீடியோவில் காட்டியிருந்தோம், அந்த குளத்து தண்ணியை திறந்து விட்டால் எங்களை வயலுக்கு போகணும்னு சார். ஆமாம், அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் கூட வந்துடும். இந்த பாருங்கள், இதால் போய் அங்கால வயலுக்கு போகும். இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பாருங்கள். அந்த குளம் பார்த்தோம், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் என்ன. அப்படியே நாங்கள் டிக்டாக்குகள் செஞ்சு ஃபோட்டோக்கள் எடுத்து செல்ஃபிகள் எடுத்து அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். அதுல போய் ஈவினிங்ல நாங்க ரெண்டாலே நல்ல லொக்கேவா போட்டோ எடுக்குது. இது பாருங்க குப்பை கொளுத்தினம், அங்கால போட்டு நிறைய குப்பைகள் போட்டு கொளுத்தி கொண்டிருக்கீனா. குரங்குகள் எல்லாம் நின்றுச்சு என்ன தம்பி, குரங்குகள் எல்லாம் ஓடி ஓடி திரியுது. எங்களை கண்டோன்னு ஓடிட்டினோம் அப்படி உள்ளுங்க. நீங்க தான் அது அப்படியே அதுக்குள்ள ஓடிட்டு குரங்கள்லாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை போய்க்க முன்னுக்கு ஸ்கூட்டியில் இருக்கிறதுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் ரோட்டுக்கு. என்ன சொன்னால் எங்களோட மகன் அந்த பக்கத்தால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தனக்கு கால் தண்டுமென்னு சொல்லி அப்படியே நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை போனோடனே பெரியம்மா வந்து புட்டை வச்சுருந்தா, நல்ல புட்டும் நல்ல கறியும் இருந்துச்சு. அப்போ நாங்கள் சூப்பராக வடிவை சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் நைட் பஸ்ஸுக்கு வெளிக்கிட போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் மறையிற நேரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி என்ன, அதில் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே சாப்பிட்டு வடிவாக கொஞ்சம் நல்லா குட்டி தூக்கம் எல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு நைட் 11:30 தான் பஸ் என்ன. அப்போ பஸ் வந்துச்சு. ஆமாம், எங்களை பிரசாக கொண்டு வந்து ஏற்றி விட்டா, ஸ்கூட்டியில் கொண்டு வந்துறக்கி ஏற்றியாச்சு. இப்போ நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கேன் எங்களை சீட்டுக்கு, எங்களை இவர் இந்த சைட்டில் ஏறிட்டார், நானும் மகனும் இந்த பக்கம் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அப்படியே வந்து இப்போ பாருங்கள் நாங்கள் பஸ்ஸால் இறங்கிட்டோம். எங்கே இறங்கினோம், மணிக்கூட்டு கோவத்துக்கிட்ட இறங்கிட்டோம். அங்கே ஆம ஸ்ட்ரீட்லேயும் இறங்கலாம், ஆம ஸ்ட்ரீட்டில் இறங்கினா ஆட்டோ காசு அப்படியும் 1000-2000 கேட்பாங்க. அதனால் நாங்கள் இதில் இறங்கிட்டோம். இறங்கிட்டு நாங்கள் இப்போ வீட்டை நோக்கி நடந்து எங்கள் இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்பி இருக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் பள்ளி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, இந்த நாங்கள் வந்துட்டோம், எங்களை அந்த ஒளியப்பாவை காண போகிறோம், கண்டுட்டோம். அவரை கண்டா தான் எங்களுக்கு அப்படி ஒரு உயிர் வருவேன். ஆமாம், இந்த கண்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம், நாங்கள் வீட்டை வந்து சேஃபாக வந்துடுறேன். நீங்களும் எல்லோரும் போய் பாருங்கள், வவுனியா நல்ல சூப்பரான இடம். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இப்போ எங்களோட மகள் இல்லை, அவனெல்லாம் தூக்கம் இல்லாட்டிக்கு இப்போ அம்மா பாய் சொல்லிக்க அவா மோடி வந்து பாய் அப்படின்னு சொல்லுவா இல்லையா.